हाय फ्रेंड्स इत सारा कृष्णा किचन इनकी नम्मे नम्मुडिया किचन ले इटली पोड़ी एपड़ी सेयर्दु अदुकान प्रिपरेशन दा पाक्क पोरोम इत वरिक्कों नम्मुडिया चैनल ले सब्सक्राइब पन्नादवंग सब्सक्राइब पन्निकोंग पक्कत्तुल इरुक्कर बेल बटन क्लिक पन्निकोंग अप्पदान पुदु वीडियोस उंगलुक्कु नोटिफिकेशन ले वरुम इप्पो नम्मे प्रिपरेशन पात्तरलाम ना ओरु पैन ले ஒரு 10 மிளகாய் எடுத்துர்க்கேன் காஞ்ச மிளகாய் இது வந்து வறுத்துக்கலாம் இப்போ இதுலயே வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கறேன் அதையும் வறுத்துக்கலாம் இத வந்து ஒரு ஒரு ப்ளேட்ல மாத்திக்கலாம் இப்போ 1/2 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து வறுத்துக்கறேன் இது வந்து 50 கிராம்ஸ் இருக்கும் गोल्डन कलर वरुपट्टदों मातिक्लां फिफ्टी ग्राम अलवुक्कु ना वंदु कडले पर्प्पु एडुत्तिरुक्केन अदैयुम वंदु इंद पैनलिये वरुत्तुक्करेन இதையும் அதே ப்ளேட்ல மாத்திக்கலாம் இப்போ எள்ளு நான் வந்து கருப்பு எள்ளு சேர்த்திருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கேன் வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம் கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம் நான் கருப்பு எள்ளு எடுத்துக்கேன் வெள்ளை எள்ளு எடுத்தேன்னா கலர்ஃபுல்லா இருக்கும் மிளகாய் பொடி இது கொஞ்சம் கருப்பு கலர்ல இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் உங்களுக்கு எந்த எள்ளு கிடைக்குதோ அது எடுத்துக்கலாம் அடுத்து மிளகு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகும் பூண்டும் அப்படியே வந்து உரிக்காம போட்டுர்க்கேன் வறுத்திக்கிட்டு எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துக்கலாம் இதுலயே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கறேன் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து போடுறோம் எல்லாமே சேர்த்தாச்சு இது வந்து நல்லா ஆறனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் ஆறட்டும் இப்போ மிக்ஸி ஜார்ல போட்டுறலாம் ரொம்ப நைஸா அரைக்க வேணா கொரகொரப்பா அரைச்சுக்கலாம் இப்போ salt தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் அரைச்சுக்கலாம் அத பாருங்க இந்த அளவுக்கு கொரகொரப்பா இருந்தா போதும் அவ்வளவுதான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இட்லி பொடி இது வந்து இட்லி தோசை ஒரு எமர்ஜென்சி கி டக்கன எடுத்து நாம போட்டு சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க